அப்புறம் சார் நாளைக்கு ஜெயலலிதா அவங்க முன்னாள் முதல்வர் அவருடைய ஊக படம் வந்து சட்டசபையில் உலகத்தை திறக்கிறாங்க, அது எதிர்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது குறித்து உங்களுடைய சட்டப்படி அரசியல் சாசனத்தை தவறு என்பதை அனைவரும் அறிந்து கொண்டோம். இயக்கத்தை வந்து தலைவியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நமக்கு மனசில் வந்து என்ன இருப்பதன் காரணமாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து அந்த மனசில் இருக்கும்போது அவர்களை வைத்து தான் நீங்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் போது அந்த சட்டம் சொல்லும்போது அகற்றுவதான் தவறில்லை நினைக்கிறேன். அது அவருடைய விருப்ப விருப்பை பொறுத்திருக்கிறது. அது வந்து மத்திய அரசு கவனித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் என்ற அவர்களிடம் உத்தரவு பிறப்பித்தால் அல்லது இந்த சட்டமாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அதை அவங்க எடுத்துதான் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து சரியான ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் அதிமுக இல்லாதனால தான் எல்லா அமைச்சரும் இருந்தாலும் அவங்க வந்து பலரும் இங்கே பேசுகிறார்கள் சொன்னால் வரவேற்கத்தக்க ஒன்று. அந்த கருத்து சுதந்திரம் இல்லை என்று அவர்களை ஒப்புக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நினைக்கவில்லை. கருத்து சுதந்திரம் தான் பேசுகிறார்கள். அதே ஒரே கருத்து இருவருக்கும் இரு மாறுபட்ட கருத்து இருக்கும்போது அவர் வந்து இயக்கத்திற்கும் அந்த ஆட்சிக்கும் சரியாக இருக்கிறார்கள். பழமையான மது மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ஒட்டியூர் சட்டம் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து கடைபிடிக்கணும். அதுக்கு உட்பட்டு ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தால் தான் நாடு இருந்தால் நல்லாயிருக்கும். வருங்கால சமுதாயம் வருங்கால இளைய சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல சட்டங்களை நான் முதலில் கடைபிடிக்க வேண்டும். அது வந்து யாராவது கடைக்காரங்களே அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து குறைந்த வாடகை இருக்கிறோமா இல்லாட்டி நம்ம உள்வாடகை இருக்கிறோமா இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அவங்க மனசாட்சிக்கு அது நியாயமாக இல்லைன்னு அவங்க தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எடுக்கின்ற ஒவ்வொரு புரட்சியும் சிறந்த முயற்சியாக இருந்தால் தான் முடியும். அவங்க கடையில் இருக்கின்றாங்க கூட